எல்லாருக்கும் வணக்கம்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனி அப்ளிகேஷன். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த அப்ளிகேஷனில் நிறைய பேர் அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேடாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இவங்களோட சர்வீஸும் வந்து இருந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் நம்ம எந்த வித யூஸும் பண்ணாமல் ஒன் ஃப்ரீடம்க்கான அந்த சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க. யூஸ் பண்ணாமையே அந்த சார்ஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து ஃபுல்லாக எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது, அதாவது அந்த ஒன் ஃப்ரீடம் கார்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கௌண்ட்டை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது, அந்த ஒன் ஃப்ரீடம்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நண்பா, அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இப்போது ரெஃபரல் கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ரெஃபரலுக்கு 400 ரூபா வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு யாராச்சும் நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா, அவங்க ஜஸ்ட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வச்சு இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும், 100 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்போது ஒரு 300, மொத்தமாக 400 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் யார் வேணாலையும் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தாலே போதும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வரக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராயலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலையும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை F&O அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்க் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 400 ரூபீஸ் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோவை கன்னியாசாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து தனி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ புது அப்டேட் அப்படின்றதுனால இப்படி இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணலாம், நான் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கிரெடிட் ஃபார் ஷாப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இந்த செட்டிங் சிம்பிள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போனோம், நீங்கள் சப்போர்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சார்ட், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸ், அதுக்கப்புறம் FAQ அப்படின்ற மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த சார்ட் ஆப்ஷன் மூலிமா உங்களுடைய குயரி சால்வ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கால் பண்ணி உங்களுடைய குயரியை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு உங்களுடைய குயரி ரிலேட்டடாக எது தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எங்கே தேவைப்படும்னா இந்த தனி ப்ளஸ் அந்த கஸ்டமர் சப்போர்ட்டர் தான். ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல ஹவு கேன் ஐ கான்டாக்ட் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். ஓ, நீங்கள் அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபோன் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய நேம் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய நேம் இதில் ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குயரி என்னவோ அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு டீம், அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் டீம்லேருந்து ஒரு நபர் பார்த்திங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அலாட் பண்ணுற நபர் தான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து உங்களுடைய குயரி என்னவோ அதை வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்தோடனே அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய குயரி. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த தனி ஒன் ஃப்ரீடம் அந்த ப்ளஸ் அந்த கார்டுக்கான விஷயங்களில் தான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ கார்டை வந்து நான் அவங்க சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை, ஆக்டிவேட்டும் பண்ணல. ஆக்டிவேட் பண்ணாமே பார்த்திங்கன்னா 4500 அப்படின்ற அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போட்டிருக்காங்க, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணுவோன்னே பார்த்திங்கன்னா
கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு இந்த தனி ஒன் ஃப்ரீடம் கார்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, எனக்கு டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதே போல் அந்த அமௌண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணவும் இல்லை, அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் பண்ணவும் இல்லை அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க வந்து டிசேபிள் பண்ணிவிடுவாங்க. டிசேபிள் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஆக்டிவேட் ஆகிடும். டிஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஒருவேளை இதிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் சப்போர்ட் டீமோட அந்த கான்டாக்டர்ஸ் அந்த இது இருக்குல்ல, நீங்கள் இது மூலிமா போகலாம். ஸோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து சொல்லுங்கள், உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் அட் தனி அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுடைய குயரி மட்டும் சொல்லுங்கள். அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுடைய விஷயத்தை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்பை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ நீங்கள் இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டிஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே இல்லை. இதை வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த தனி லோன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் லோனே எடுக்காமல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்பி அப்ரூவ் தான். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேருந்து முழுக்க முழுக்க டிஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.